நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையை சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கும் அவரின் பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரைக்கும் திருமணம் செய்து வைக்க இரு வீட்டாரும் முடிவெடுத்திருந்த நிலையில்தான் நில பிரச்சனை காரணமாக இரு குடும்பத்தினருக்கும் இடையே பிரச்சனையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக தாங்கள் வசித்து வந்த பகுதியிலிருந்து வேறு ஒரு பகுதிக்கு சந்தோஷின் குடும்பமும் இடம்பெயர்ந்தது. பின்னர் தன்னுடைய மகளை சந்தோஷ் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக கூறி அந்த பெண்ணின் தாய் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அந்த புகாரின் பேரில் கடந்த 2010 பிப்ரவரி மாதம் சந்தோஷ் கைது செய்யப்பட்டார். பின்னர் 95 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சந்தோஷுக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது. இதனிடையே சந்தோஷுக்கு எதிராக புகார் அளித்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறந்தது. இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் புகார் அளித்த பெண்ணை சந்தோஷ் பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை என டிஎன்ஐ பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டது. கடந்த 2016 சந்தோஷ் விடுதலையும் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து தன் மீது பொய் புகார் அளித்து சிறையில் அடைத்த பெண்ணிடம் 30 லட்ச ரூபாய் நஷ்டஈடு கேட்டு சந்தோஷ் சென்னை கூடுதல் சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தார். அந்த மனுவில் பொய் புகாரில் தான் சிறைக்கு சென்றதால் தன்னுடைய படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் இதுவரை சுமார் 2 லட்ச ரூபாய் வரை வழக்கறிஞருக்கு செலவழித்ததாகவும் குறிப்பிட்டும் இருந்தார். மேலும் தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கால் தனக்கு ஓட்டுநர் உரிமம் கூட மறுக்கப்பட்டுள்ளதாகவும், பொறியாளராக பணியாற்ற வேண்டியதான் தற்போது அலுவலக உதவியாளராக பணியாற்றி வரும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தும் இருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சந்தோஷ் மீது பொய்யான பாலியல் புகார் கொடுத்து அவருடைய எதிர்காலத்தையே பாலாக்கியதால் அவருக்கு 15 லட்ச ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என பொய் புகார் அளித்த பெண்ணுக்கு உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.